வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது செய்தி தொகுப்புகள் தினமும் காலை 6 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். பெல்லாரஸ் வான்பகுதியில் ரஷ்ய விமானப்படை விமானம் பறந்ததா இல்லையா, இரு நாடுகளும் முரண்படுகின்றன. அமெரிக்காவின் அதி ரகசிய விமான தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அமெரிக்காவின் 6வது தலைமுறை விமானமா? சீனாவுக்கு எதிரான குவாட் கூட்டணி நாடுகளின் தலைவர்கள் இன்று வெள்ளை மாளிகையில் சந்திக்கிறார்கள். அமெரிக்காவின் திட்டம் என்ன? இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஷ்ய விமானம் ஒன்று தமது வான்பகுதிக்குள் அனுமதி இல்லாமல் பறந்தது என எஸ்டோனியா வெளியுறவு அமைச்சு குற்றம் சுமத்தியிருந்தது. எஸ்டோனியாவில் உள்ள ரஷ்ய தூதர் வெளியுறவு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் எஸ்டோனியா நாட்டின் எதிர்ப்பை தெரிவிக்கும் கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. ரஷ்ய தூதரிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் எஸ்டோனியாவின் வான்பகுதிக்குள் சென்ற ரஷ்ய விமானம் A-50 ரகத்திலான விமானம். அது ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்ற தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த ராஜதந்திர நடவடிக்கையால் இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் நிலை தோன்றியது. இப்போது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் எஸ்டோனியாவின் குற்றச்சாட்டை மறுத்தார் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர். இந்த சம்பவம் பற்றி அவர் என்ன கூறுகிறார்? ரஷ்ய விமானப்படையின் கலினின் கிராட் விமான தளத்தில் இருந்து A-50 ரக விமானம் வளமையான வான் நடவடிக்கைகளுக்காக புறப்பட்டது. அந்த விமானம் திட்டமிடப்பட்ட பாதையில் இருந்து விலகாமல் பறந்தது. விமானம் புறப்பட்டதிலிருந்து விமானத்தை அடையாளப்படுத்தும் டிரான்ஸ்போண்டர் கருவி இயங்கு நிலையிலேயே இருந்தது. எஸ்டோனியா நாட்டு வானெல்லைக்கு அருகே சர்வதேச வான்பகுதியில் அந்த விமானம் பறந்தபோது எஸ்டோனியா நாட்டு தரைக்கட்டுப்பாட்டு அதிகாரியும் ரஷ்ய விமானிகளும் ரேடியோ தொடர்பு சாதனம் மூலம் பேசினார்கள். ரஷ்ய விமானம் பறக்கும் வான்பகுதியின் அமைவிடம் ரஷ்ய விமானியால் தெளிவாக கூறப்பட்டது. அப்போது எஸ்டோனியா நாட்டு வான்பகுதிக்குள் பறந்ததாக புகார் எதுவும் கூறப்படவில்லை. ரஷ்ய விமானம் சர்வதேச வான்பகுதியில் மட்டுமே பறந்தது. எமது விமானம் பறப்பதை அடையாளப்படுத்தி சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைய பறந்தோம் என்று கூறினார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர். இதற்கு எஸ்டோனியா தரப்பிலிருந்து என்ன கூறப்போகிறார்கள்? அமெரிக்க விமான தளம் ஒன்றில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் வெளியாகி அந்த புகைப்படத்தில் உள்ள விமானம்தான் அமெரிக்கா தயாரிக்கும் 6வது தலைமுறை விமானமாக என்ற சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை ஏற்பட காரணம் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட அமெரிக்க விமான தளத்தின் முக்கியத்துவம்தான். அந்த விமான தளம் மனித நடமாட்டமற்ற மொஜாவே பாலைவனத்தில் அமைந்துள்ளது. விமானத்தளத்திற்கு பெயர் கிடையாது. பிளான்ட் 42 என்பதே அதன் அடையாளப்படுத்தல் குறியீடு. அமெரிக்கா தாம் தயாரிக்கும் ரகசிய ஆயுதங்களை இந்த தளத்தில் வைத்துத்தான் பரிசோதனை செய்வது வழக்கம். பாலைவனத்திற்கு நடுவே உள்ள தளம் என்பதால் பிளான்ட் 42 நடப்பவை வெளியே தெரிய வராது என்பதால் அப்படி ஒரு ஏற்பாடு. அந்த தளத்திற்கு உள்ளே எடுக்கப்பட்ட ஒரு காணொளியிலிருந்து இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் புகைப்படங்கள் தான் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள புகைப்படங்கள். இதை பார்க்கும்போது அமெரிக்க விமானப்படைக்காக ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட சில விமான மாதிரிகளின் வடிவமைப்பும் தெரிகிறது. அதே நேரத்தில் சிலர் கூறுவது போல 6வது தலைமுறை விமானம் ஒன்றின் கருத்தியல் பதிப்பாகவும் இது இருக்கலாம். விமானத்தின் தோற்றத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? இதில் விமானிகளுக்கான கொக்பிட் கிடையாது. அது தவிர விமானம் அளவில் சிறியதாகவும் உள்ளது. 6வது தலைமுறை விமானம் தொடர்பாக அமெரிக்காவில் வெளியான அளவுகள் இந்த விமானத்துடன் ஒத்துப்போகவில்லை. அதை வைத்து பார்க்கும்போது இது ஒரு ஆளற்ற விமானமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிடலாம். 6வது தலைமுறை விமானங்கள் பற்றி அமெரிக்காவில் இதுவரை வெளியான தகவல்களில் இருந்து அந்த விமானங்கள் விமானிகளால் இயக்கும் விதத்தில் பறக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அதே விமானத்தின் ஆளற்ற பறத்தல் செயற்பாடு இருக்கும் எனவும் கூறப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இது 6வது தலைமுறை விமானத்தின் ஆளற்ற விமானத்திற்கான கருத்தியல் பதிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். 6வது தலைமுறை விமான தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள வேறு இரு நாடுகள் ரஷ்யாவும் சீனாவும். மற்ற நாடுகள் வடிவமைப்பு என்ன அளவிலேயே உள்ளன? அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா அமைத்துள்ள குவாட் கூட்டமைப்பில் உயர்மட்ட சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 24ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
இன்று இந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேசப்படவுள்ளன என்பது பற்றி வெள்ளை மாளிகை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. இருந்தபோதிலும் அறைக்குள் உள்ள ஜானியை மிகச் சுலபமாக அடையாளம் கண்டுவிடலாம். அதுபோல இன்றைய கூட்டத்தில் சீனாவை பற்றி தான் பேசப்போகின்றது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன், ஜப்பானிய பிரதமர் யோஷிஹிடே சூகா ஆகிய நால்வரும் கலந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் என்கிறார்கள். ஏனென்றால் இது அமைச்சர்கள் மத்தியிலான சந்திப்பு அல்ல, நான்கு நாடுகளின் தலைவர்களே சந்திக்கிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வெள்ளை மாளிகைக்கு ஒரு பிரதமராக செல்வது இதுதான் கடைசி தடவை என எடுத்துக்கொள்ளலாம். மிக விரைவில் அவர் பதவியிலிருந்து விலகவுள்ளார். இந்த நான்கு நாடுகளோடும் சீனாவுக்கு பிரச்சனை உள்ளது. நான்கு நாடுகளில் சமீப காலத்தில் நாட்டின் எல்லையில் சீன இராணுவம் நிறுத்தப்பட்டிருந்த நாடு இந்தியாவில் தான். அமெரிக்க ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களிலிருந்து குவாட் கூட்டமைப்பின் செயற்பாடுகளில் இந்தியா மேலும் பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது என்கின்றார்கள். ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடன் சீனாவுக்கு எதிரான மற்றொரு கூட்டமைப்பிலும் உள்ளது. அதுதான் இப்போது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஜப்பான் ஏற்கனவே சீனாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளில் இறங்கியது. அது தவிர ஒவ்வொரு நாடுகளை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்க வைப்பதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்றிரவு நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இந்த அளவுக்கு இந்தியாவின் செயற்பாடுகளும் இருக்க வேண்டும் என வெள்ளை மாளிகை எதிர்பார்க்கின்றது என்று அமெரிக்க ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சீன இராணுவம் இந்திய எல்லை வரை சமீபத்தில் வந்ததால் சீன எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்தியா அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. அங்கு கூறப்படும் மற்றொரு விஷயமும் முக்கியமானது. இந்த கூட்டணிக்குள் மற்றொரு நாட்டையும் கொண்டு வருவது பற்றி கருத்துக்கள் மூன்று நாடுகளிடமும் கேட்கப்படும் என்று கூறுகிறார்கள். அந்த மற்றொரு நாடு பிரான்ஸ். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சில நடவடிக்கைகளில் பிரான்ஸை இறக்க வேண்டிய கட்டாயம் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸை அவுகஸ் மூவர் கூட்டணிக்குள் இறக்க முடியாது. ஏனென்றால் அந்த கூட்டணியின் அவுகஸ் என்ற பெயர் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளையும் குறிக்கிறது. இதனால் குவாட் கூட்டணிக்குள் பிரான்ஸை கொண்டு வருவது பற்றி இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் தலைவர்களிடம் அமெரிக்க ஜனாதிபதி கருத்து கேட்பார் என்பது ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படும் தகவல். குவாட் நாடுகளின் தலைவர்களின் கூட்டம் இன்று வெள்ளை மாளிகையில் நடந்து முடிந்த பின் மேலதிகமாக என்ன விவரங்கள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.